ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் ஸ்டோர் பிராண்ட்லேருந்து ஜெப்ரானிக் ஜிப் மேக்ஸ் நிஞ்சா 200 அப்படிங்கிற ஒரு மினி சைஸில் இருக்கிற நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபியூச்சர், ஏகப்பட்ட அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு வீடியோவில் போக போக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கீபோர்டோட அன்பாக்சிங் பார்க்கலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் பேக் சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பாக்ஸ் மாதிரியே பெக் டீடைல்ஸ், எம்ஆர்பி பிரைஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, அது ஒரு கியூஆர் கோட் இருக்கு, அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணாலும் வாரண்டி இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக ஒயிட் கலரில் 1.8 மீட்டரில் டைப் சி டூ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜெட்னு ஒரு கீ தனியாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெட்ன்ற இடத்துல ஜெப்ரானிக்ஸ் என்னோட பிராண்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வேண்டாம்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஜெட்ன்ற கீ கூட வச்சிருக்கலாம். அதுக்கு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த கீ ரிமூவர் கூட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நேனோ ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ இந்த பாக்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஃபிசிக்கல் ரிவ்யூ பார்க்கலாம். மெட்டீரியல்னு பார்க்கலாம், ஹெவி டியூட்டி மெட்டீரியல், 75% காம்பேக்ட் டிசைனில் ஒயிட் கலரில் மேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா திக்னஸாகவும் இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ மெக்கானிக்கல் கீபோர்டுனாலே இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், வெயிட்டில் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா அப்போ தான் அது ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கீபோர்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இல்லாமல் அப்படிருந்து டவுன் வர மாதிரி இருக்குது. இது மூலயமா நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல ரப்பர் கிரிப் கொடுத்துருக்காங்க ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக. இதோட பேக் சைடில் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஆப்ஷன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் ஆனால் கொடுக்கல. இது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்ஜிபி லைட்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் நிறைய டிசைனில் கொடுத்துருக்காங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடிப்பொலியாக இருக்கும் உங்களுக்கு அந்த டிசைன்லாம். அடுத்தது 84 கீ கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, கூட்டுறதுக்கு, குறைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்தோட சிம்பிளும் ஏரோ மார்க் இதுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு யூஸ் பண்ண பெட்டராக இருக்கும். இதில் இந்த லைட் பார்த்தீங்கன்னா 18 LED மூடில் பிளிங்க் ஆகும். இதனுடைய மூடை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் ப்ளஸ் எஸ்கேப் பட்டன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மூடாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் இந்த கூட்டுறதுக்கு, குறைக்கிறதுக்கு, இந்த பிளான் பிளான் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் மாறதுக்கு, ரைட்லேருந்து லெஃப்டில் மாறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ப்ளஸ் இந்த அப் டவுன் லெஃப்ட் ரைட் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கான ஐக்கானும் அந்த பட்டன் மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைட்டோட ஸ்பீடை குறைக்க ஃபங்க்ஷன் ப்ளஸ் மைனஸ் இல்லைனா ப்ளஸ் பண்ணால் கூட்டிங்களா எல்லாம் குறைச்சிக்கலாம். லைட்டு டோட்டல் ஆஃப் பண்ண ஃபங்க்ஷன் ப்ளஸ் கே பட்டன் அழுத்தினீங்கன்னா டோட்டலாக ஆஃப் ஆயிரும். நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாத்துக்கான ஆப்ஷனும் அந்த கீபோர்டு மேலே ஐக்கானாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஸ்வேப்பபிள் கீ கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் டைப் பண்ண ஒரு ஸ்பான்சில் டைப் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீலே கொடுக்கும். இதில் நீங்கள் டைப் பண்ண அந்த ரெட் ஸ்விட்ச் கீயோட சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே கொடுக்கும். ஒரு வாட்டி கேட்டு பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கீ ரிமூவர் வச்சு நீங்கள் எல்லா கீ ரிமூவ் பண்ணி நீங்கள் டஸ்ட் இருந்துச்சுனா கூட க்ளீன் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது தெரியும் உள்ள இருக்கிற மெக்கானிக்கல் கீ ரெட் கீயா என்னென்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே இன்னொரு மோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைப் பண்ணால் மட்டும் ஒரு பிளிங்காக ஒரு பேட்டர்னில் லைட் ஃப்ளோ ஆகும். அது இன்னுமே பார்க்க சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். இதில் மொத்தமாக 3 கனெக்ஷன் டைப் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா அவங்க கொடுத்துருக்க கேபிளில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அவங்க ஒரு டாங்கிள் கொடுத்துருப்பாங்க, அது மூலியமாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபங்க்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 1, 2, 3 இது மூணையுமே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மொத்தமாக 3 டிவைஸ் நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் ப்ளஸ் 4 எடுத்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி நானோ ரிசீவர் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த டாங்கிள் மூலமா இந்த நீங்கள் கீபோர்டை ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ப்ளஸ் 5 கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒயர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒயர்டுக்கான போட்டு இதோடைய பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா 3 கனெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ கனெக்ஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ், மேக், ஐஓஎஸ், ஆண்ட்ராய்டு எல்லா பக்கமே உங்களுக்கு கனெக்ஷன் சப்போர்ட் ஆகும். FNA ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் கனெக்ட் ஆகும். ஃபங்க்ஷன் ப்ளஸ் எஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்கில் கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ப்ளஸ் 5 அழுத்தி பிடிச்சிங்கன்னா ரொம்ப நேரம் கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்டு ஆஃப் ஆயிரும். நெக்ஸ்ட்டில் எவ்வளோ பேட்டரி இருக்குன்னு செக் பண்ணால் ஃபங்க்ஷன் ப்ளஸ் ஸ்பேஸ் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அதில் 1, 2, 3, 4 அதாவது 10 இருக்கு 1 0 வரைக்கும் இருக்க பட்டன்ஸில் லைட் பிளிங்க் ஆகும். அது எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கும் அவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு லைட் அறியும். இப்போ 5 வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 50% சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை சார்ஜ் பண்ணால் நீங்கள் அதை அவங்க கொடுத்து அந்த டைப் சி கேபிள் மூலமாகவே சார்ஜ் போட்டுக்கலாம். நீங்கள் சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா க்ரீன் கலர் லைட் எரியும். இதோட லான்ச்சிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,499 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. போக போக 4,999 ரூபாய்க்கு கூட சேல் பண்ணுவாங்க. உங்களுக்கு 4,499 ரூபாயில் ஆஃபர் அப்பப்போ கரெக்டாக வரும். வந்தோடனே கரெக்டாக நீங்கள் ஆர்டர் போட்டுருங்க. ஸோ இந்த கீபோர்டு ஒர்த்தானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் கண்டிப்பாக ஒர்த் தான். மெக்கானிக்கல்னாலே கண்டிப்பாக ப்ரைஸில் கொஞ்சம் அதிகமாக தான் போகும். பட் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் கொஞ்சம் மினி சைஸில் நல்லா காம்பேக்டாக யூஸ் பண்ணால் யூஸ் ஃப்ரெண்ட்லியாக 8 GB லைட் ஃபீல்ல ஒரு நல்ல லுக்கில் இருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இது ஒர்த் தான். வாங்குறதுக்கான எல்லா லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணலாம் பண்ணிடுங்க. See you on next video. Tata. Bye-bye.